பெண் காவலரை வந்து கற்பழித்து கொலை பண்ணியிருக்கான். அவன் வந்து ட்ரக் டிரைவர். அந்த ஹைவேஸில் நிற்கக்கூடிய பெண்கள், அங்கங்கே சில பெண்கள் இருப்பாங்க பாலியல் தொழில் செய்யக்கூடிய, அந்த மாதிரி எங்கள் ஆட்கிற இந்த ஹைவேஸில் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 பெண்களை இந்த மாதிரி பாலியல் பலாத்திரம் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு. அவங்கள சித்திரவதை பண்ணி அவங்க இறந்து போகக்கூடிய சூழ்நிலையில் அவங்கள கூட உறவு வச்சுக்கிறது, இதுதான் என்னோட ஒரே ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. உடனே அந்த பெண்ணை காவல்துறை போய் ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க. ஒரு பெண் மட்டும் தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுமா, அவங்க ஒவ்வொன்று கத்துறாங்க. அந்த சமயத்தில் அவங்க கணவர் வந்துடுறாரு, பிரகாஷ்ங்கிறார். கணவர் வந்து இவனை கெட்டி பிடிச்சிடுறாரு. பிடிச்சி இவனை வந்து அங்கே இருக்க ஜாலகிரி அப்படிங்கிற பொலிஷன் லேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அவன் அங்கே இருக்கக்கூடிய செல்லோட சாவிக்கே டூப்ளிகேட் சாவி வாங்கி தப்பிச்சு வெளியே வந்து 15 அடி சோரை தாண்டி, அதுக்கப்புறமா 20 அடி சோறு இருக்குது, அதுக்கு மேலே கம்பி கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இருக்கு. பெண்கள் மேலே இவனுக்கு ஒரு வெறுப்பு. அந்த பெண்கள் வந்து அழகாக இருக்கிறதுனால அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மோஞ்சில் முகத்தில் எல்லா இடத்துலையும் கத்தியால் குத்தி வாய்ஸ் ஆஃப்ல நேயர்களுக்கு வணக்கம். பல குற்ற வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களை திரு ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் அவர்களுடன் பேசி வருகிறோம். இந்த வாரம் ஒரு புதுமையான கான்செப்ட் தான் எடுத்துருக்கிறோம். 2009 ஆகஸ்ட் மாதம் 23rd அப்போது துணை முதல்வராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கிருஷ்ணகிரி பெருமானூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றார், ஒரு பொதுக்கூட்டத்து நிகழ்ச்சிக்கு. அந்த நிகழ்ச்சிக்காக காவல்துறையிலேருந்து பந்தோபஸ்து போடுறாங்க. அப்போது காங்கேயம் போலீஸ் ஸ்டேஷன், ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்யக்கூடிய ஜெயமணி அப்படிங்கிற ஒரு பெண் காவலர், அவங்களுக்கு வயசு 38, அவங்களும் அந்த பந்தோபஸ்துக்கு வராங்க. அன்றைக்கி பந்தோபஸ்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த ஊர்லேயே வந்து கிருஷ்ணகிரியில் இவங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு யூனிஃபார்ம் மாற்றிட்டு அன்றைக்கி அங்கே பக்கத்தில் எங்கேயோ போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவங்க புடவையை கட்டிகிட்டு போகிறாங்க. போய் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அன்றைக்கி போனவங்க அப்புறம் காணோம். இவங்க அங்கே சொந்தக்காரங்க நினச்சிட்டாங்க, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஊரில் இவங்க வீட்டில் இருக்கவங்க நினைக்கிறாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாங்கல்ல, ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு வருவாங்கன்னு பார்க்குறாங்க. ஆக இவங்களை காணோம். காணணுன்னா காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. எங்கே காணாமல் போனது? கிருஷ்ணகிரியில். கிருஷ்ணகிரியில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் அவங்கள தேடுறாங்க. அப்புறம் தேடி பார்க்கையில் அந்த நேஷ்னல் ஹைவேஸ் பக்கத்தில் ஒரு 500 மீட்டரில் ஒரு முட்புதரில் இந்த பெண் காவலரோட டெட் பாடி கிடைக்குது, அழுகிய நிலைமையில். அவங்க உடம்புல கிட்டத்தட்ட 30 இடத்துல கத்தியால் குத்தப்பட்ட காயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் அது தெரிய வருது. அப்புறம் வந்து இதை மாதிரி ஒன்று காவல்துறை வந்து எப்படின்னா, அதாவது காவல்துறையை சேர்ந்த ஒருத்தருக்கே இப்படி ஒரு சூழ்நிலை நிலைமை வந்துருச்சுனோடனே வெகுண்டு இழந்துருவாங்க. அந்த வெகுண்டு இழந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கெங்கே கேஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்கும் பார்க்குறாங்க. எதை பேஸ் பண்ணி பார்க்குறாங்கன்னா, இந்த நேஷ்னல் ஹைவேஸ் பக்கத்தில் இது மாதிரி பெண்கள் வந்து கற்பழித்து கொலை செய்யப்பட்ட வழக்குகள் அப்படி பார்த்தா தமிழ்நாடு முழுக்க ஒரு 30 வழக்குகள் இருக்குது. அப்புறம் அவங்க யோசனை பண்ணி ஒவ்வொருத்தரையும் பார்க்கையில் என்ன தெரியுதுன்னா, இப்போ இந்த நேஷ்னல் ஹைவேஸ்னால் இப்போ யாரோ இந்த நேஷ்னல் ஹைவேஸில் போகக்கூடியவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வந்து இந்த எல்லா வழக்குகளையும் எடுத்து பார்க்குறாங்க, எப்போ நடந்தது எப்படி நடந்தது. இதே மாதிரி தனியாக போன பெண்கள்கிட்ட பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பாலியல் தொழில் பண்ணக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, அவங்க வந்து ஹைவேஸில் ரோட்டில் நிற்பாங்க. அப்போ இந்த லாரி டிரைவருங்க வண்டியை நிறுத்திட்டு அவங்ககிட்ட போய் தங்களோட இச்சையை தீர்த்துட்டு போவாங்க. அது மற்ற இடங்களில் நடக்கக்கூடியது. அந்த மாதிரி இறந்து போனவங்களில் பார்த்தா அப்படிப்பட்ட தொழிலில் உள்ளவங்க தான் நிறைய பேர் தெரியுது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு பின்னணி இருக்காது, அவங்களுக்கு ஃபேமிலி, அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இவங்களை தேட மாட்டாங்க, அதனால் இவங்களை பற்றி காணணும்னு புகார் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி நிறைய வழக்குகளில் பாடி கிடச்சிருக்கு, ஆனால் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் ரேப் பண்ணியிருக்கு, எல்லாம் குத்திருக்கு. எல்லா வழக்குகள்லேயும் சித்திரவதை செய்யப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் ஒரு வழக்கில் வந்து கிருஷ்ணகிரி பக்கத்தில், அதாவது அந்த ஒசூர் கிருஷ்ணகிரி அந்த ஏரியாலெலாம் வந்து அந்த இது இருக்கும் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருப்பாங்க ஒவ்வொரு கம்பெனிலையும். அவங்க வந்து வேலை முடிச்சுட்டு ஈவினிங்கில் தான் தனியாக வருவாங்க. அப்படியா தனியாக வரக்கூடிய பெண்கள்கிட்ட இதே நபர் வந்து
பிடிச்சி இழுத்து கொண்டு போய் பொதுவர்களை கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணி அதில் ஒன்று இறந்து போயிருக்காங்க. இறந்து போனோம்னா அவங்கள காணோம்னு சொல்லி அங்கே சொந்தக்காரங்க உறவினர்கள் கணவர்லாம் புகார் கொடுத்து அதுலேயும் கேஸ் பெண்டிங் இருக்குது. இதில் ஒரே ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. உடனே அந்த பெண்ணை காவல்துறை போய் ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக ஸ்பெஷல் பார்ட்டிலாம் போய் விசாரித்து அவங்க சொல்லக்கூடிய அடையாளம் உள்ள ஒரு நபரை கண்டுபிடிக்கிறாங்க. வேணும்னு சொல்லி அந்த படத்தை வரைகிறாங்க. அந்த படத்தை வச்சுக்கிட்டு யார் இந்த மாதிரி ஹைவேஸில் வண்டி ஓட்டக்கூடியவங்க யார் இருக்காங்கன்னு சொல்லி தாப்பாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல, தாப்பானா ஹோட்டல், அந்த ஹோட்டல்லாம் போய் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த ஹோட்டலில் உள்ளவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆள் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லி பார்க்கையில் அவங்க சொல்லக்கூடிய ரெண்டு பேர் பொன்னையா மோகன் செல்வம்னு ரெண்டு பேர் மாட்டுறாங்க. அவங்கள பிடிக்கிறாங்க, அவங்க கூட தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி. இவன் பேர் தெரியாது. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இவன் பேர் ஜெய்சங்கர் அப்படின்னு. இவனுக்கு சொந்த ஊர் வந்து சேலம் எடப்பாடி. இவன் வந்து முதல்ல லாரியில் கிளீனராக வேலை பார்த்துருக்கான், அதுக்கப்புறம் டிரைவர் ஆகிட்டான். டிரைவர் ஆகி இங்கேருந்து மகாராஷ்டிரா எல்லா ஊருக்கும் போவான், தமிழ்நாடு முழுக்கும் போவான் லாரி ஓட்டிகிட்டு. கூட இவங்க போவாங்க, இவங்க வந்து அவன் நண்பர்கள். நண்பர்கள்னால் எப்படி, இவன் டிரைவர்னால் அவன் கிளீனர் இல்லைன்னு இன்னொரு டிரைவர், அந்த மாதிரி அவங்க கூட போவாங்க. இவன் இந்த மாதிரி பெண்களை பார்த்தா அப்போ அவனை விசாரிக்கிறாங்க. விசாரிப்போம் சொல்கிறாங்க பெண்கள் இந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டியை நிறுத்திட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கையில் ஒரு பேக்கை தூக்கிட்டு போவான், அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் திருப்பி வந்துடுவான், அப்புறம் திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவனை பிடிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து அவங்களோட கொடுக்குற தகவல் இந்த தெரியல இவனை பிடிச்சிடுறாங்க. எப்போ பிடிக்கிறாங்கன்னா 2009 அக்டோபர் 19 திருப்பூர் போலீஸ் இவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சி பார்த்தா தமிழ்நாடு முழுக்க முழுக்கும் உள்ள கிட்டத்தட்ட 30 வழக்குகளில் வந்து இவன் சம்மந்தப்பட்டிருக்காங்க. உடனே எல்லா வழக்குகளையும் அரெஸ்ட் ஆகி இவனை வந்து எஸ்கார்ட் எடுத்துகிட்டு வராங்க. இவன் பேரில் கேஸில் எல்லாத்தையும் சார்ஜ் ஷீட் போடுறாங்க. இந்த ஜெயமணி கேஸ்லேயும் இவன் தான் பண்ணதை ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அவனோட இது என்ன எம்ஓ எப்படின்னா மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன்னா பெண்களை வந்து அவங்கள சித்திரவதை பண்ணி அவங்க இறந்து போகக்கூடிய சூழ்நிலையில் அவங்க கூட உறவு வச்சுக்கிறது, இதுதான் இவனோட மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன். எதனால் அப்படின்னா இவன் வந்து சின்ன வயசுலேயே அழகாக இருக்க மாட்டான், அதனால் இவனை எல்லாருமே வந்து திட்டுவாங்க அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி பேசுவாங்க. அதனால் குறிப்பாக பெண்கள் பேசுகிறதுனால இவன் பெண்கள் மேலே இவனுக்கு ஒரு வெறுப்பு. அந்த பெண்கள் வந்து அழகாக இருக்கிறதுனால இவன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மூஞ்சில் முகத்தில் எல்லா இடத்துலையும் கத்தியால் குத்தி ரத்தம் வந்து அவங்க சாகிற சமயத்தில் அவங்கள வந்து வன்புணர்வு பண்ணுறது. இந்த மாதிரி இது வந்து மெத்தடில் தான் எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கான். அப்போது அந்த கோர்ட்டுகளுக்கெல்லாம் எனக்கு எஸ்கார்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒவ்வொரு கோர்ட்டுக்கும். 2011 March 17 இவனை வந்து ரிட்டர்ன் ஆகி வரையில் சேலம் பஸ் ஸ்டாண்டில் வச்சு இவன் என்ன பண்ணிடுறான், எஸ்கேப் ஆகிடுறான். 2011 March 17 சேலத்தில் வந்து ரெண்டு காவலர்கிட்ட எஸ்கேப் இல்லை பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறான். அந்த காவலர்கள்லாம் தேடி தேடி பார்த்து அப்புறம் காவல்துறையில் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அதில் ஒரு காவலர் சுட்டுக்கிட்டே இறந்து போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவனை தேடுறாங்க, இவன் இந்த பக்கமே இல்லை. அப்புறம் இவன் வச்சுருக்க செல்ஃபோன் இது மற்றதெல்லாம் வச்சு இவனை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்து இவனோட லொக்கேஷன் பார்த்தா டெல்லி பாம்பேன்னு காட்டிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் May 2011 இவன் கர்நாடகாவில் என்ன பண்ணுறான், அங்கே வந்து ஒரு கிராமத்தில் சந்திரக்கடை அப்படிங்கிற கிராமம், அந்த கிராமத்தில் போய் ஒரு பெண் மட்டும் தனியாக இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுமா அப்படின்னு போய் கேட்குறான். கேட்டுவிட்டு அந்த பெண் இவனை பார்த்துட்டு இவன் முகமும் இவனோட இதெல்லாம் பார்த்தோடனே அவங்க ஒவ்வொன்று கத்துறாங்க. அந்த சமயத்தில் அவங்க கணவர் வந்துடுறார், பிரகாஷ்ங்கிறவர் கணவர் வந்து இவனை கெட்டி பிடிச்சிடுறாரு. பிடிச்சி இவனை வந்து அங்கே இருக்க ஜாலகிரி அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் இவனை விசாரித்து இவன் தான் அந்த சைக்கோ சங்கர், ஏற்கனவே அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவன், போலீஸுக்கு கஸ்டடியிலேருந்து எஸ்கேப் ஆனவன் சொல்லி கேஸ் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. ரிமாண்ட் பண்ணி பெங்களூரில் இருக்கக்கூடிய பரப்பர அக்ரஹாரம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஜெயிலில் இவன் அடைக்கிறாங்க. அந்த சென்ட்ரல் ஜெயிலில் இவன் இருக்கிறான். இருந்து அங்கேருந்து எல்லா கேஸுக்கும் இவனை எஸ்கார்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் உள்ள கேஸ் எல்லாத்துக்கும், அங்கே கர்நாடகாவில் உள்ள கேஸ் எல்லாத்துக்கும், இந்த எல்லா கேஸுக்கும் இவனை ஏற்கனவே விசாரித்தப்போ இந்த மொத்த மாநிலங்களில் இவனுக்கு வந்து தமிழ் கர்நாடகம் கன்னடம் ப்ளஸ் ஹிந்தி மூணு மொழியும் நல்ல சரளமாக தெரியும். இவன் வந்து இந்த ஹைவேஸில் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 பெண்களை இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. பட் எதுவுமே நேரடியாக கம்ப்ளைண்ட் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 30 வழக்குகள் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் கர்நாடகத்துலேயும். இந்த வழக்குகளில் போயிட்டே இருக்கான், போயிட்டு கோர்ட்டுக்கு வந்து போயிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ வந்து ஒவ்வொரு வழக்குகள்லாம் எனக்கு தண்டனை கிடைக்க ஆரம்பிச்சுது. கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு.
உடனே நம்ம பண்ண இதுக்கு மேலே உள்ளேந்தனா வாழ்நாள் முழுக்கும் ஜெயிலில் தான் இருக்குன்னு சொல்லி ஜெயிலில் வேலை செய்யக்கூடிய வார்டன், அந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர், ஜெயிலர், சூப்பரிண்டண்டு எல்லார் வரைக்கும் காசை கொடுத்து அவங்க உதவியோட ஒரு நாள் வந்து அவன் எந்த செல்லில் இருக்கானோ அந்த செல்லுக்கு உள்ள சாவி கூட அவங்களே கொடுக்குறாங்க, டூப்ளிகேட் சாவி. அதை வச்சு திறந்து அவன் வெளியே வந்து அந்த இவங்க இருக்கக்கூடிய அந்த பிளாக்குக்கு ரெண்டு சுவருக்கு சுற்றுச்சோறு இருக்கும், அதில் ஒரு பத்தடி சோறு இருக்குது, அதை தாண்டிடுறான். அதுக்கப்புறம் வந்து 15 அடி சோறு இருக்குது, அதையும் தாண்டிடுறான். அதுக்கடுத்தால 20 அடி சோறு இருக்குது. அந்த சோறுக்கு மேலே வந்து கம்பி கட்டியிருக்காங்க, அதில் மின்சாரம் பாய்ச்சிருக்காங்க. அப்போ அந்த சுவர் விட்டு தாங்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறான். அப்போ அங்கே வந்து ஏற்கனவே வந்து அந்த கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு சாரம் கட்டுறதுக்காக மூங்கில் கம்பெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பெரிய மூங்கில் கம்பு எடுத்து அந்த ஒரு படத்தில் முரளியும் வடிவேலும் தவாங்க பிறகு ஒரு சுவரை தாண்டதுக்கு மூங்கில் கம்பியை ஊடி அதுலேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி தவங்கட்டவங்க. அதில் முரளி தாண்டிடுவார், வடிவேல் தாண்டாமல் மாட்டிக்குவார். அதை மாதிரி இவன் தாண்டிடுறான். தாண்டி அந்த பக்கம் விழுந்தான்னா அது பெரிய பள்ளம், 30 அடி பள்ளம் கீழே, 30 அடி கீழே விழுந்தோடனே காலில் அடிபட்டு உடஞ்சி போகுது. அப்போ அப்படியே அந்த நைஸாக வேறு ஆட்கள் வச்சு அங்கே ஒரு வண்டியை பிடிச்சி போய் அங்கே ஒரு வீட்டில் போய் ஒழிஞ்சுக்கிறான். ஒழிஞ்சிக்கிட்டு அங்கே ஒரு நாள் இருந்துட்டு ஃபோன் பண்ணுறான். இவன் ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே சொன்னவன் அந்த ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணுறான். இவன் ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டானோடனே காவல்துறை வந்து அவங்க ரெண்டு பேரோட ஃபோன் டவரை லொக்கேஷன் பார்க்குறாங்க. பார்க்கையில் அவங்க ரெண்டு பேருக்கும் கர்நாடகாவில் வந்து ஃபோன் வருது, இந்த இடத்துலேருந்து வருதுன்னு தெரியுது. உடனே அந்த லொக்கேஷனில் போய் இவனை பிடிச்சிட்றாங்க. பிடிச்சி அவனை திரும்பி கொண்டு அதே ஜெயிலில் போடுறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, 11 ஜெயில் அதிகாரிகள் இவன் தப்பிக்கிறதுக்கு உடந்தையாக இருந்த 11 பேர் மேலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. சிலர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சிலர் மேலும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து இது பண்ணிடுறாங்க. அப்புறம் இவன் திருப்பி உள்ளே வந்தப்புறம் காலில் பொண்ணுலாம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் பார்க்குறான், திருப்பியும் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். இப்போ இருக்க ஜெயில் அதிகாரிகள் வந்து உஷாராக இருக்காங்க, இவனுக்கு தப்பிக்கிறதுக்கு எந்த உதவியும் செய்யலை. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறான், பெயில் போடுறான், பெயில் கிடைக்கல. தண்டனைகள் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு, வந்துட்டு இருக்குது. வெளியே தப்பிச்சு போகிறதுக்கு ஜெயிலில் உதவி இருந்து இப்போ அதுவும் இல்லை. அப்புறம் வாழ்க்கையை வெறுத்து போயிடுறான். வெறுத்து போய் என்ன பண்ணுறான், அந்த ஜெயிலில் முடிவெட்டவங்க இருப்பாங்க, ஷேவ் சவரம் பண்ணதுக்குன்னு அந்த தொழிலாளிகள் இருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ண பிளேடு எங்கேயோ போட்டு வச்சுருக்காங்க வேஸ்ட்டை, அதை தேடி பிடிச்சி எடுத்து இவனோட செல்லை வச்சு கழுத்தை அறுத்துக்கிட்டு இறந்து போயிடுறான். ஆக அவனோட அந்த வாழ்க்கை வந்து அதோடு முடிஞ்சுது. இது நடந்தது வந்து 2017 February 2018. 2018 இவன் வேலைகள் ஆரம்பிக்கிறான். 2018 இவனோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது. இதில் என்ன தெரிய வேண்டிய விஷயம் அப்படின்னா, பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் தனியாக வெளியே போகக்கூடாது, அது இரவு நேரத்தில் போகக்கூடாது. அவங்க பாதுகாப்போடு தான் போகணும். வெளியே போகிறாங்கன்னா சொந்தக்காரங்களோ ஆண் துணையோடு தான் போகணும். கையில் வந்து ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அதில் காவல் உதவி ஆப்னு இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சியில் அதை நீங்கள் அவங்கிறீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், 5 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடும். அதே மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னு இருக்குது, அதை வாங்கி எப்போதும் பேக்கில் வச்சுக்கணும். யாராவது பக்கத்தில் வந்து வராங்கன்னா அவங்க முகத்தில் அடுத்த அடிச்சிடணும். எங்கே போகிறோம் அப்படிங்கிறத சொந்தக்காரங்கிட்ட சொல்லிட்டு போகணும். எதில் ஒரு ஆட்டோவில் போகிறேன், ஒரு இதில் போகிறேன்னா கூட நான் அந்த வண்டியில் போகிறேன், இந்த ஆட்டோ நம்பரில் ஏறி இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லணும். இந்த மாதிரிலாம் விழிப்புணர்வோடு இருந்தால் தான் பெண்கள் வந்து தங்களை பாதுகாத்துக்க முடியும். நாளுக்கு நாள் வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிட்டே போகுது, தவறு செய்கிறவங்க ஜாஸ்தியாகிட்டே போகிறாங்க. என்னதான் சட்டம் தண்டனை அப்படின்னு இருந்தாலும் கூட, அதாவது குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தன்னை பாதுகாத்துக்கிறது தான் திறமை. அதில் வந்து விழிப்புணர்வோடு இதை பார்க்கக்கூடிய பெண்களும் அந்த வியூவர்ஸும் நடந்துக்கணும். உங்கள் வீட்டு பெண்களுக்கும் இதை சொல்லுங்கள், அவங்கள பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள், அவங்கள எச்சரிக்கை உணர்வோடு இருக்க சொல்லுங்கள், பாதுகாப்பு உணர்வோடு இருக்க சொல்லுங்கள். நன்றி.